போனேன். அது வந்து ஜூன் மாதம் ஆரம்பிச்சு பெஞ்சது ஆரம்பிக்கும் சார். அதில் வந்து ஜூன் மாதம் நமக்கு பெஞ்சது வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் வந்து நார்மல் ரெயின்ஃபால் 195.7 பெஞ்சிருக்கணும். ஆனால் நமக்கு தேடிட்டோம் பஞ்சாயத்து, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், டிஎன்இபி, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இது போன்ற அனைத்து அலுவலர்களும் தென்மேற்கு பருவம் மழை யூஷுவலாக வந்து நம்ம ஜூன் 1st முதல் அது ஆரம்பிக்கும். இந்த கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்து கடந்த 3 நாட்களாக சற்று மழை அதிகமாக உள்ளது. அதே போல் வழக்கமாக கூடலூர் பகுதியில் தான் இந்த தென்மேற்கு பருவ மழை வந்து அதிகமாக பாதிக்கும். அது ஃபாரஸ் அந்த டீம் வந்து ஒரு 40 பேர் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதில் 20 பேர் ஊட்டி பகுதிக்கும், 20 பேர் வந்து கூடலூர் பகுதிக்கும் இருக்காங்க. அவங்க ஒரு செட்டு பார்த்தா 5 நிமிஷத்தில் ஒரு மரத்தை வெட்டி எடுத்துடுறாங்க. அவ்வளோ பெரிய மரத்தை எடுத்து இப்போ இது பண்ணி அந்த ரோடை கிளியர் பண்ணி கொடுக்கறது வந்து நம்ம மாவட்டத்துக்கு வழக்கமாக வர்ற அந்த இது வந்து எந்த பிரச்சனையும் எல்லாமே வாகனங்கள் வந்து போகிறதுக்கு சரியாக சாலைகள் எல்லாம் மேம்பாடு செய்து போயிட்டு. அதே மாதிரி சாலைகளில் எங்கேயாவது மண் சர்வே ஏற்பட்டால் அதை சரிப்படுறதுக்கு மேலே அங்கே இதில் டிஆர் பஜாரில் நேஷனல் ஹைவேஸ் மூலயமா அந்த மணல் எம் சாண்டன பொருட்கள் மணலை வந்து அந்த மூட்டைகளில் ரொப்பி வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி ஹைவேஸில் கிட்டத்தட்ட ஒரு 2000 மூட்டை ஹைவேஸ் ஆஃபீஸ்க்கு முன்னால் வந்து ரொப்பி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே பிரச்சனை இந்த மண்சர்வு ஏற்பட்டிருந்தாலும் உடனே அந்த மூட்டைகளை ரொப்பி அனுப்பி அதை சரி செய்து அங்கே வெஹிக்கிள் போடுற மாதிரி பண்ணிடுறாங்க. அதனால் அந்த பாதிப்பும் சரியாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எது எதை பார்த்துருக்கோன்னா இந்த நமக்கு நார்மலாக வந்து அது வரை வந்திருக்கிறது வந்து 235 mm தான் வந்து யூஸ்வலாக பெய்யும். இப்போ இன்றைக்கி வர அதாவது இந்த டேட் வர பெய்யறது 7th வர ஜூலை 7th வர இது 239 வந்திருக்கு. இதில் ஒரு 2% வந்து அதிகமாக தெரியுது. போன வருஷத்துக்குள்ள 2% தான் இருக்குது. பெரிய அளவில் அதனால் இதில் பெரிய பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து அதுக்கு அதை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுதுனால முதலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தினால எந்த பாதிப்பும் எந்த பகுதிக்கும் இல்லாத அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் மிகச்சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் வந்து மிகச்சிறப்பாக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை செய்து கொண்டு வருவது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள 283 பகுதிகளும் பொதுமக்களை பாதுகாப்புக்காக தங்க வைக்க 456 பாதுகாப்பு மையங்களும் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வாய்ப்புகளுக்கு வந்து இதெல்லாம் போய் இப்போ தயார் நிலையில் உள்ளது. இதெல்லாம் வந்து எந்த இடத்துல எதிர்ப்பு நடந்தாலும் அங்கே போய் தங்க வைக்கிறதுக்கும் இடத்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். அந்தந்த பகுதியும் வந்து எல்லாம் வந்து அங்கே இது பார்த்து வச்சுருக்கோம். வளரபுள்ள ஏரியா அதை பாதிக்கப்படுற பகுதிகளெலாம் எந்த இடம்னு சொல்லி பார்த்ததெல்லாம் இது நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 1077 என்ற எண்ணை தொடர்பு கொண்டார் பொதுமக்களுக்கு வந்து உடனடியாக வாகனத்தை அனுப்பி அதை கொண்டு வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு வர்றதுக்கு அந்த அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு அந்த இப்போ நடவடிக்கை இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 3500 முதல் நிலை பொறுப்பாளர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். 200 ஆபத் மித்ரா பயிற்சி பெற்ற தன்னார்வர்கள் தயார் நிலையில் உள்ளனர். ஏற்கனவே அவங்க இருந்துட்டுருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ஒரு வீடு, அப்புறம் ஜூன் 1 முதல் பார்த்தோன்னா ஒரு 18 வீடு, அது இந்த ஒன்றையும் சேர்த்து 18 இடத்துலையும் இந்த டேமேஜாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான அந்த நிவாரண உதவிகள் எல்லாம் கொடுத்தாச்சு. அதே மாதிரி மண் சரிவு வந்து ஒரு இடத்துல இந்த ஒரு நாள்ன்றது நேற்றிலிருந்து ஏற்பட்டது ஒரு இடமும், இதுவரை வந்து இந்த ஜூன் 1st முதல் ஏற்பட்டது 4 இடமும், இதர இடங்கள் வந்து இதர பணிகள் இந்த ஒரு 3 இடத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த பணிகள் எல்லாம் உடனுக்குடன் செஞ்சு அந்த எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு செஞ்சுருக்கு. விவசாய பாதிப்பு என்பது ஒரு இடத்துல வந்து ஒரு 3 வாழை மரங்கள் வந்து சில இடத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, மழை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் கணக்கெடுத்து இப்போ நமக்கு டெய்லி அட்ரிகல்ச்சர் பண்ணி கணக்கெடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை கணக்கெடுத்து அதுக்கு எவ்வளோ இது கொடுக்கணும் கணக்கு கொடுத்து கரடசாங்கம் கொடுத்ததுமே உடனே அதுக்கு தேவையான பணிகள் எல்லாம் கொடுத்து அவங்க தேவையான அந்த